மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு விடும்போது நம்மளால் ரொம்ப நல்லா பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னும் டீப்பராக அந்த ஆசனாக்குள்ளே போக முடியும். ஸோ கிட்ட பிடிச்சி கையை ஓப்பன் பண்ணி நேராக உள்ளங்கைக்கு பின்னாடி பார்த்துக்கணும். இப்போ வந்து நல்ல புளிய ஆரம்பிக்கும், வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேலே வருது, வயிறுக்கு கிரன்ச் ஆகும், ப்ரெஸ் ஆகும். கீழே இருக்கும்போது அந்த வயிறுக்கு கிரிப்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த ஹோல்டிங் வந்து நிற்க முடியும். அந்த கிரிப்னஸ் எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டொமக் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். நமஸ்காரம். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் வந்து ஹிப்பும் அண்ட் அப்டோமனுக்கும் நம்ம பார்ப்போம். ரொம்ப பேசிக் லெவலான பிகினர் ஸ்டேஜ், ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். பாருங்கள், கால்களை வந்து விரித்து வச்சுருக்கணும், பாதங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். இது வந்து த்ரிகோணாசனாவுடைய வேரியேஷன் மாதிரி. ஹேண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும். மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு ரைட் சைடும், அகெயின் மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு லெஃப்ட் சைடும். நான் ப்ரீத்திங்கை ஏன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண சொல்கிறோன்னா, மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு விடும்போது நம்மளால் ரொம்ப நல்லா பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னும் டீப்பராக அந்த ஆசனாக்குள்ளே போக முடியும். ஸோ ஆசனாக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ போகிறோமோ அவ்வளவும் ஹிப்பு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஏரியா வந்து ஹிப்பு மட்டும்தான். முன்னாடி நிறைய பேர் சாய்வாங்க, முன்னாடி சாஞ்சி பண்ணுவாங்க, இப்படிக்காக வந்து பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடாது, முன்னாடி செஞ்சால் பிரயோஜனமே இல்லை. ஸோ இது செய்யும்போது ஹிப்போடைய ஸ்ட்ரெச்சும் பேர்னிங்கும் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே ஒர்க் அவுட் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் 20 counts 20 தடவை அப் அண்ட் டவுன் பண்ணிவிட்டு கடைசியில் ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொசிஷனை நிப்பாட்டிக்கணும், முடிஞ்சால் மேலே பார்த்துக்கலாம், இல்லைன்னா நேராக பார்த்துக்கலாம். நிப்பாட்டிட்டு ஒரு 12 count ஈச் டைரக்ஷன், அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 12 count ஸ்டே பண்ணிக்கணும். பொசிஷனை ஸ்டே பண்ணும்போது மூச்சு உள்ளே வெளியே போயிட்டு வரும், மூச்சை வந்து இன்றைக்கும் ஹோல்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆனால் இதை 2 sets வந்து ட்ரை பண்ணலாம். சரி, அடுத்தது உட்காந்துட்டு கால்களை வந்து நேராக நீட்டி ஒரு 2 அடி வந்து விரித்து வச்சிருக்கணும். ரொம்ப விரிக்க தேவையில்ல, ஒரு 2 அடி கேப் இருந்தால் போதும். இப்போது லெஃப்ட் உள்ளங்கை ரைட்டு பாதத்தை தொட்ட மாதிரியும், ரைட் உள்ளங்கை பின்னாடி நீட்டி அதே மாதிரி ரைட் உள்ளங்கை லெஃப்ட்டு பார்த்து தொடுற மாதிரி லெஃப்ட் உள்ளங்கை பின்னாடி நீட்டி இருக்கணும். இதை மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணி அகெயின் ஓப்பன். ஸோ இந்த மாதிரி இன் அவுட்டை வந்து அகெயின் அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் ப்ரீத்திங் வந்து மூச்சு உள்ளே இழுத்துட்டு சென்டர் வந்து மூச்சை விட்டு திருப்பணும், மறுபடியும் மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு திருப்பணும். மூச்சு கூட சேர்ந்து பண்ணும்போது நல்ல ஒரு ஹிப்பு ஆக்சுவலி நல்லா ட்விஸ்ட் ஆகும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ஹிப்பு அண்ட் வயிறும். கடைசியில் என்ன பண்ணணும்னா ஹோல்டிங் தி பொசிஷன். இப்போ பாதத்தை வீட்டில் டவல் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு பாதத்தை பிடிக்க முடிஞ்சால் பாதத்தை பிடிச்சிக்கலாம், பாதத்தை பிடிக்க முடியலனா மட்டும் இந்த மாதிரி டவல் போட்டு முடிஞ்சளவுக்கு பாதம் கிட்ட போகணும். கை பின்னாடி வச்சிட்டிங்கன்னா பிரயோஜனமே இருக்காது. ஸோ கிட்ட பிடிச்சி கையை ஓப்பன் பண்ணி நேராக உள்ளங்கைக்கு பின்னாடி பார்த்துக்கணும். அங்கேயே பார்க்கக்கூடாது, உள்ளங்கைக்கு நேராக பார்க்கணும். ஸோ இது செய்யும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்லி ஹிப்பு வந்து நல்ல புளிய ஆரம்பிக்கும், வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 count இருக்கணும். அந்த ஓப்பன் க்ளோஸும் பார்த்தீங்கன்னா 20 count வந்து செய்யணும். ஸோ 10 count வரும். இதையும் 2 sets வந்து ட்ரை பண்ணணும். ரைட், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது படுத்துட்டு, இது அப்டோமனுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி. உள்ளங்கைகள் தரையை தொட்டு இருக்கலாம், கஷ்டமாக இருக்குன்னா உள்ளங்கைகள் இடுப்பு கீழே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கணும், உள்ளே வந்து தள்ளிக்கணும். இந்த ரைட் லெக்கை வந்து மேலே தூக்கி இறக்கணும். அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் கால் வந்து தரையை தொடாமல் செய்ய முயற்சி செய்யுங்க. தொட்டிங்கன்னா அது கிரிப்பு போயிடும். பாருங்கள், இப்போ மேலே வருது, வயிறுக்கு கிரன்ச் ஆகும், ப்ரெஸ் ஆகும். கீழே இருக்கும்போது அந்த வயிறுக்கு கிரிப்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த ஹோல்டிங் வந்து நிற்க முடியும். அந்த கிரிப்னஸ் எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டொமக் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ காலை கீழே வச்சிட்டோம்னா ஸ்டொமக் பேர்ன் ஆகாது, ஏன்னா கிரிப்பு விட்டீங்க. ஸோ காலோடைய வெயிட் பேலன்ஸ் பண்ணி ஸ்டொமக் வந்து புல்லாகும், அந்த புல்லிங்கில் அன்னெசரி ஃபேட் வந்து கம்மியாகும். இதுதான் விஷயம் ஆக்சுவலி. ஸோ பார்க்குறது சிம்பிளாக இருக்கும், ஆனால் கவுண்ட் நிறைய பண்ணிங்கன்னா எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இது வந்து சிங்கிள் சிங்கிள் லெக்கு 12 கவுண்ட்டு மினிமம், 20லேருந்து 25 கவுண்ட்டு மேலேயும் கீழேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்டிங் வந்து மேலே தூக்கி கொஞ்ச நேரம், 12 கவுண்ட் இங்கே நிற்கலாம் நம்பர் 1. நம்பர் 2, காலை கொஞ்சம் கீழே இறக்கி தரைக்கு ஒரு 1.5 டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இங்கே ஒரு 12 கவுண்ட்டு நிப்பாட்டிக்கணும். சிங்கிள் சிங்கிளுக்கு தனித்தனியாக கண்டிப்பாக செய்யணும். இதை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு பார்க்க முடியும். ஸோ இதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சவாசனால் கைகள் ஓப்பன் பண்ணி படுத்துருக்கலாம். இப்போ இந்த 3 பிராக்டிஸுமே 2 செட்டு வந்து முயற்சி செய்யலாங்க. நமஸ்காரம்.